Hi friends, welcome to Channel Varam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காரப்பொரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா மட்டும் தான் டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் 7-8 பல்லு பூண்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் எண்ணெயில போட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச பிறப்படி உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காரப்பொரி ஈவினிங் டைம் டீ கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நல்லா மழை வர்றப்ப இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலையை வந்து உள்ளே சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள்தூள் சேர்த்திங்கன்னா தான் காரப்பொரி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பொரியிலேயே லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி பொரி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பொரி வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.